நண்பர்களே மகேந்திர சிங் தோனியை பற்றி ஆளாளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் பல முன்னாள் வீரர்கள் தோனிக்கு ஆதரவாகவும் பல வீரர்கள் தோனிக்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா சமீபத்தில் தான் ரிட்டையரான ஆசிஷ் நெக்ரா அவர்களும் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்காரு அவர் சொல்லும் பொழுது தோனிக்கு மாற்றா தினேஷ் கார்த்திக் அல்லது ரிஷப் பண்ட் இவங்களை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் தோனி தொடர்ந்து விளையாடணுமா இல்ல ஓய்வில் இருக்கணுமா அப்படிங்கிற முடிவை கிரிக்கெட் வாரியம் எடுக்கக்கூடாது தோனி கிட்ட கொடுக்கணும் இலங்கைக்கு எதிரான போட்டிகளில் விளையாடணுமா வேணாமா அப்படிங்கிறத தோனி தான் முடிவு அந்த உரிமை யாருக்குமே கிடையாது எப்ப எந்த மாதிரி முடிவை எடுக்கணும் அப்படின்னு தோனிக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரியான நேரம் வரும் பொழுது அவரே கரெக்டான முடிவை எடுப்பார் எனக்கு முப்பத்தி ஒன்பது வயதானாலும் என்னால் வேகமாக பால் போட முடியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்க போகிற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையிலையும் தோனியால் சிறப்பாக விளையாட முடியும் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதையும் தாண்டி இளம் வீரர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராகவும் தோனி இருக்கார் அதனால் தோனியோட ஆலோசனைகள் இளம் வீரர்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னும் நெக்ரா தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி